या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः अनुयास्यन् मुनितनयां सहसा विनयेन वारितप्रसरः स्थानाद् अनुच्चलन्नपि गत्वा इव पुनः प्रतिनिवृत्तः. श्लोकं வரைக்கும் தானே முடிச்சோம். ஸோ அந்த இவ வந்து சகுந்தலா முனிதனையாம் அனுயாசியன்னு சகுந்தலையை பின்தொடர்ந்து சென்று அதே சமயத்தில் சகசா வினயேன வாரித்த பிரசரகா திரும்பி வந்துட்டேனா. துஷ்யந்தன் வந்து சகுந்தலையை பார்த்து அதாவது என்ன சொல்றார், யோசிக்காத அப்படியே காமச்சரகா சேஷ்டா பிரதிரூபிகா காமிஜன மனோவிருத்திஹி. அந்த சேஷ்டா தன்னுடைய நாயிகா சேஷ்டா பிரதிரூபிகா, அந்த காமி நாயிகா என்னென்னலாம் சேஷ்டைகள் பண்ணுறாளோ அதை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா யுவர் எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டட், அதை பார்த்து அப்படியே பின்தொடர்ந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு க்ஷணம். ஆனால் தன்னை நிரோதம் பண்ணிக்கிறான். என்னத்தினால? வினயேன, வினயேன வாரித்த பிரசரா. ஸோ ஹவு டஸ் இட் லுக் லைக் ஸ்தானாத் அனுச்சலன் அபி, இங்கேருந்து கிளம்பாட்டா கூட என்னமோ போயிட்டு திரும்பி வந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறச்சே மனசால அவர் போயிட்டு வந்தத்தை அப்படி விரோதாபாசமாக சொல்றார். பிரியமதா, பிரியமதா ஹலா நதே யுக்தம் கந்தும். நதே யுக்தம் கந்தும் ந யுக்தம், நீ போகிறதுக்கு சரி கிடையாது. என்ன ரீசன்? சகுந்தலா அதித்ய சத்காரம்லாம் பண்ணாம போக கூடாதுன்னு அனசூயா சொல்லியும் அவ கிளம்ப ட்ரை பண்றா. அப்போதான் இவரும் பின்தொடர்ந்து போகணும்னு பார்த்தார். உடனே இந்த பிரியம்பதா இருக்காள், அவளுக்கு வந்து இந்த பாயிண்ட்ல நீ போக கூடாதுன்னு சொன்னது எதுக்காகனா, ஷி நோஸ் அவ வந்து சிச்சுவேஷனை குவிக்காக கிராஸ் பண்ணக்கூடியவ இல்லையா. அனசூயா கொஞ்சம் அந்த விஷயத்துல வந்து மந்தம். அதனால பிரியம்பதா கிராஸ் த ஹோல் சிச்சுவேஷன் அண்ட் ராஜாவனுடைய அந்த தடங்களை அவ பார்த்துடுறான். ஒரு ஸ்டேஜில் போடுறச்சே நமக்கு ஈஸியாக புரியும். ராஜா வந்து தன்னறியாத போக ட்ரை பண்ணதும் தன்னை வந்து வாரணம் பண்ணினதையும் பிரியம்பதா நோட் பண்ணுறது அங்கே நமக்கு தெரியும். அது வந்து நமக்கு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காட்டாலும் கவி அவர் பிரியம்மதா அதை நோட் பண்ணியிருக்காங்கிறதுனால தான் நதே யுக்தம் கந்தும்னுட்டு சகுந்தலாவை தடுக்கிறா. அப்போ சகுந்தலா ச ப்ரூபங்கம் கிண்ணிமித்தம், எதுக்காக நான் போக கூடாது, ஏன் இப்போ, வை இஸ் இட் நாட் அப்ராப்ரியேட்னு பேசுறா. பிரியம்மதா விக்ஷசேச்சனே ஜே தாரயசி மே. இந்த தாரயசிங்கிறது தாரேர் உத்தமர்ணா, திரு தாத்து வந்து நிஜந்தத்தில் வரைச்சே இட் இஸ் அந்த கிரெடிட்டார் டெட்டார் இருக்குல்ல, யாரு வந்து யாரு வந்து ஓ பண்ணுறாளோ அவளை வந்து பிரதமா வித்தியில் போடணும். த ஃபோர் ஹூ இஸ் கிவன் த லோன் இருக்கா பாரு, அவளை வந்து ஃபோர்த் கேஸில் போடணும்னுட்டு காரக்க பிரகடனத்தில் வரும். ஸோ துவம் அதாவது சகுந்தலா மே அப்படிங்கிறச்சே மஹ்யம் பிரியம்பதாக்கு, துவே விருக்ஷசேச்சனே தாரயசி, நீ எனக்கு இரண்டு முறை கடன்பட்டிருக்க, ரெண்டு குடம் எனக்கு கடன்பட்டிருக்கேங்கிறா. அதாவது என்னன்னா, எனக்கு பதில நீ பண்ணேன்னு இவ சொல்லிருப்போம் எப்பாவது சகுந்தலா, என்னால முடியல நான் அப்புறமா உனக்கு வந்து ஐ வில் மேக் இட் அப் டு யூ அப்படின்னு சொல்லியிருப்போம் சகுந்தலா பிரியம்வதாட்ட. இப்ப என்னமோ அதை கொண்டு வந்து இங்க நீ யூ ஓ மீ டூ அப்படின்னு சொல்றான். அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். ஸோ விருக்ஷ சேச்சனே மரத்துக்கு ஜலம் விடுறதுல துவம் மே துவே தாரயசி, நீ எனக்கு இரண்டு கொடுக்க வேண்டும், எனக்கு பதில நீ ரெண்டு தடவை நீ தண்ணி விடணும். அது அப்புறமா வரும். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னோடதுல வந்து பிராகிருதத்துக்கு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து சம்ஸ்கிருதத்தை படிச்சுட்டு அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கணும். Depending on how the instructions are given within the prakritam, paathu paathu namba arrange pannikalam. Ehi tavat aatmanam mochayitva tato gamishyasi indar iti balava baladenam garthi ippo dhaan varum iti baladenam nivartai
சோ ஏகிதாவத் நீ வா ஆத்மானம் மோசயித்வா, ஒன்ன இந்த ரிணாத்து மோசயித்வா, இந்த கடன்லேருந்து நீ ஒன்ன விடுவிச்சுண்டு அதுக்கப்புறம் நீ போலாம், எனக்கு பண்ண வேண்டிய அந்த ரெண்டு குடம் ஜலத்தை நீ விடு, அதுக்கப்புறம் நீ கிளம்புங்கிறா. அது ஒரு வியாஜம் அவ்வளவுதான். இது பலாத்து ஏனாம் நிவர்த்தியதி, கையை பிடிச்சு அவ இழுக்கிறா. ராஜா பத்ரே விருக்ஷசேச்சனாதேவ பரிஷ்ராந்தாம் அத்ர பவதீம் லக்ஷயே. லக்ஷ்யேவா இருக்கும்ல. சோ லக்ஷயத்தேன தெரிகிறது, அத்ர பவதீம் அகம் லக்ஷயே, நான் அவளை நோட் பண்றேன், அவளை இந்த மாதிரி நான் நோட் பண்றேன்னு அர்த்தம். சோ விருக்ஷசே இல்ல சா லக்ஷ்யத்தே அப்படி வரணும், அல்லது இங்கே அகம் தாம் லக்ஷயே. ஸோ விருக்ஷசேச்சனாதேவ இந்த வரைக்கும் நீங்க வந்து ஜலம் விட்டதுனாலேயே அவ ரொம்ப வந்து களப்படைஞ்சவளாக நான் அவளை பார்க்குறேன். ததாகி அஸ்யாஹா அப்படின்னு ஸ்லோகம் அங்கே போகிறது. என் வாட் ஆர் தி இண்டிகேஷன்ஸ், அந்த பரிஷ்ராந்தாங்கிறதுக்கு உண்டான அந்த இண்டிகேஷன்ஸை இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். சஸ்தாம் சாவித மாத்திர லோஹித தலௌ பாஹு கடோத்க்ஷேபணாத் அத்யாபி ஸ்தன வேபதும் ஜனயதி ஸ்வாச பிரமாணாதிக ஸ்ரஸ்தம் கர்ணசிரீஷரோதி வதனே கர்மாம்பசாம் ஜாலகம் வந்தே சம்சினி ச ஏகஹஸ்தயமிதாக பரியாகுலா மூர்தஜாக. அவளுடைய இது இந்த கடோத்க்ஷேபணாத்து அத்யாபிங்கிற அந்த ரெண்டு வேர்டை வந்து எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திக்கணும், சேர்த்துக்கணும். அதாவது அத்யாபி இப்போ கூட, கட உக்ஷேபணாது அந்த இப்போ கூடங்கிறதுக்கு வந்து கான்வர்சேஷன், என்டையர் கான்வர்சேஷன் ஷீ ஹேஸ் ஹேட் டைம் டு ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு. அவள் எவ்வளவு பேசினா, அவள் ஒன்றும் பெருசாக பேசலையே. ராஜா வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் ராஜா பிரியம்பதான் அனசூயாதானே மாற்றி மாற்றி பேசியிருக்கா, இவ சகுந்தலாக்கும் மூச்சு ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கும் டைம் கிடச்சிது. ஆனாலும் இவ்வளவு தூரம் கழிச்சும் இவ்வளவு பேசின பிறகும் அவளுக்கு வந்து கட உக்ஷேபணாத்து அந்த பானையை தூக்கினத்துனால என்னென்னலாம் அங்கங்கள்ல அடையாளங்கள் தெரியறது. சிரஸ்தாம்சௌ பாஹு சிரஸ்தாம்சௌ அதிமாத்திர லோஹித தலௌ. இந்த பாஹுங்கிறத முதல்ல எடுத்துட்டு அவளுடைய கைகள் ஷோல்டர்லேருந்து கைத்தளம் வரைக்கும் சொல்றார். ஷோல்டர் பார்த்தா சிரஸ்த அம்சௌ, அதாவது பொதுவாகவே பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு குறுகிய அல்லது வளைந்த ஒரு ஷோல்டர்ஸ், ஒரு ஸ்டூப்பிங் ஷோல்டர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அம்ச. இப்போ வந்து அதிமாத்திரம் அந்த இடத்துல வந்து சிரஸ்த அம்சங்கிறச்சே பொதுவாகவே சாமுத்திரிகா லட்சணத்தில் கொஞ்சம் இதுவாக இருக்கும், இங்கே வந்து ரொம்பவே தொங்கி போயிடுது அப்படியே ஹான் இருக்கா அவள் பார்க்கறதுக்குன்னு. ஸோ சிரஸ்த அம்சௌ சற்றே குறுகிய ஆர் வளைந்து இருக்கக்கூடிய தோள்கள் கொண்ட கைகள், அதுக்கப்புறம் அதிமாத்திர லோகித தலம் கை க பிரதேசம் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கட் இப்போ பானையை தூக்கினத்துனால எங்கெங்கெல்லாம் அந்த பானையோட சம்யோகம் ஏற்பட்டிருக்கோ அந்த இடங்கள் எல்லாம் அதிமாத்திர லோகிதம், சாதாரணமாகவே லோகிதம், அப்படியே செவப்பாக இருக்கக்கூடிய அவளுடைய கைகள், மேலும் அதிகமாக அதிமாத்திர லோஹித தலௌ, அதிமாத்திர மிகவும் சிவப்பான கரங்களை கொண்ட கைகளே அந்த பாஹூக்கு அப்ஜெக்டிவ் அது. அப்புறம் பிரமாணாதிகா ஸ்வாசா ஸ்தனவேபதும் ஜனயதி அத்யாபி கட உக்ஷேபணாத்து. அதை திருப்பியும் சேர்த்துக்கிறோம் இங்க இல்லையா, இப்பொழுதும் கட உக்ஷேபணாத்து பானையை தூக்குவதால் என்னாருது, பிரமாணாதிகா ஸ்வாசா, ஒரு பொதுவாக என்ன ஒரு அளவில் நம்ம சுவாசம் நார்மல் பிரெத்தை விட ஒரு பிரமாணம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சுவாசகா மூச்சு. ஸோ பொதுவான அளவை விட அதிகமாக இருக்கக்கூடிய மூச்சு அப்போ பெருமூச்சுன்னு எடுத்துக்கிறோம். நல்லா ஹம்னு மூச்சு இழுத்து விட்டுற ஒரு ஹெவியாக நம்ம வந்து தூக்கிண்டு பண்ணினோம்னா எப்படி இருக்குமோ அது. அப்போ பிரமாணாதிக சுவாசகா ரொம்ப பெருமூச்சினால் அந்த பெருமூச்சானது என்ன பண்ணுறது, ஸ்தன வேபதும் ஜனயதி, அவ ஸ்தனங்களுக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்பட்டுருக்கு. ஏன்னா அப்படி இழுத்து இழுத்து விடுறச்சே ஸ்தனங்கள் வந்து அசையிறது. அதுக்கப்புறம் கர்மாம்பசாம் ஜாலகம் வதனே கர்ண ஷிரீஷ ரோதி சிரஸ்தம், அது வரைக்கும் அன்வயம், அப்படி அன்வயம் எடுத்துக்கணும். மூணாவதுல முகத்துல வந்து வேர்வை வழியில் வழிஞ்சுடுத்துனா அப்படியே வெறும் எண்ணெயாக இருக்கும், ஆயிலி ஃபேஸாக இருக்கும். இங்கே வந்து அந்த வேர்வை துளிகள் இருந்துன்ட்ருக்கு. ஏன்னா இந்த காதில் அவள் போட்டுருக்கிற அந்த சிரீஷ புஷ்பம் வந்து இப்படி இந்த கன்னம் வரைக்கும் வந்திருக்கு, அந்த ஜலம் வழியரிச்சு அந்த சிரீஷ புஷ்பம் அந்த ஜலத்தை தடுக்கிறது, தடுத்துண்டு அந்த ஸ்வேத பிந்துக்கள் இருக்குது முகத்தில்.
ரைட்டா? ஸோ வதனே இவளுடைய முகத்தில் கர்மாம்பசாம் ஜாலகம், கர்ம வெயில், அதனுடைய அதனால் அந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய அம்பஸ் ஜலம் என்னது? வியர்வை. ஸோ வெயில் அந்த வியர்வையின் துளிகள் ஜாலகம். ஜாலகம்னா அந்த கொத்து மாதிரி அப்படியே நிற்கிறது அங்கே. என்னத்தினால கொத்து மாதிரி அங்கே நிற்கிறது? ஏன்னா வதனே கர்ணசிரீஷ ரோதி சிரஸ்தம், காதில் போட்டு இருக்கிற அந்த புஷ்பத்தினால ரோதி தடுக்கப்பட்ட வியர்வை துளிகளானது சிரஸ்தம், அதுக்கப்புறம் விழருது, மேலே இருந்து விழுந்திருக்கு, அந்த இடத்துல நிற்கிறது அந்த ஸ்வேதம். ஓகே, வதனத்தில் ஃபுல் அவளுக்கு வந்து சரீரம் முழுவதும் அவளுக்கு வந்து ஸ்வேதம் இருந்தாலும், ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஏன்னா அந்த சுவாசம் அதிகம் பிரமாணாதிகா சுவாசகா இருந்ததுன்னா உனக்கு வந்து சரீரம் முழுக்க உனக்கு ஸ்வேதம் இருந்தாலும் தெரியறது முகம்தான். அண்ட் அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவன் முகத்தை பார்க்குறான், பார்த்துட்டு சொல்கிறான் அவன் இல்லையா, அப்போது முகத்தில் வந்து இப்படி ஸ்வேதம் இருக்குது, மற்ற இடங்கள்லாம் வல்கலம் போட்டிருக்கிறதுனால உனக்கு ரொம்ப தெரிய போகிறதில்ல. ஸோ வதனே முகத்தில் கர்மாம்பசாம் ஜாலகம், கர்ண சிரீஷ ரோதி காது பூவை தடுக்கும்படியாக இருக்கக்கூடிய கர்மாம்பசாம் ஜாலகம் வியர்வையின் துளிகள் சிரஸ்தம் விழுந்ததாக இருக்கின்றன. அதுக்கப்புறம் தலைமுடி எப்படி இருக்கு? கட்டியிருந்திருப்போ அந்த கட்டு அவிழ்ந்திருக்கு, ஏன்னா ஹெவி ஒர்க்கு, அந்த ஹெவி ஒர்க்கை பண்ணுறச்சே தலைக்கட்டு அவுந்திருக்கு, அது அவுந்ததுனால அவளுடைய கேசங்கள் எல்லாம் பர்யாக்குலாக அங்கங்கே வியாக்குலமாக அசைஞ்சின்னு இருக்கு, கலைஞ்சு அசைஞ்சின்னு இருக்கு. ஸோ பந்தே சிரம்சினி, கட்டுதலானது அவிழ்ந்த பொழுது என்ன பண்ணுறா? பர்யாக்குலாக மூர்தஜாக, அவளுடைய கேசங்கள் கலைந்து இருக்கின்றன. ஓகே, எப்படிப்பட்ட கேசங்கள்ங்கிறதுக்கு அங்கே விசேஷணம் போடுறார், ஏகஹஸ்த யமிதாக, ரெண்டு கையாலையும் போட்டு நன்னா இப்படி கட்டலை, ஒரு கையால் இப்படி தள்ளி தள்ளி விட்டுக்கிறான். ஏன்னா ஒரு கையில் பானை வச்சுட்டுருக்கா, அப்போ அந்த பானையால் விட்டுருக்கிறச்சே ரெண்டு கையும் ஃப்ரீ கிடையாது. ஸோ ஒரு கையால் தள்ளிக்கிறது, அப்படியே ரெண்டு கை ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த பெண்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் அப்படி ஒத்த கையால் எடுத்து தலையை அரேஞ்ச் பண்ணிப்பான். என்ன ஒரு அப்சர்வேஷன், எப்பயா இருந்தாலுமே என்ன, சில விஷயங்கள்லாம் சுவாவமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா? இன்னைக்கும் வந்து அந்த ஒத்த கையால இப்படி பண்ணிப்பா, யாருமே இப்படி போட்டு முடிஞ்சுக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவா தான் எதையும் கேர் பண்ணிக்கலன்னா வந்து சரி அள்ளி முடிஞ்சுட்டு வருவா ரெண்டு கையால. இல்ல வெறஸ் அந்த எவ்வரத்துல இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தோம்னா எப்பவுமே தே வில் கீப் டூயிங் சம்திங் லைக் திஸ், இந்த ஒரு முடி எடுத்து காதுக்கு பின்னாடி சொருகிறது, இதெல்லாம் வந்து அந்த வயசுக்குண்டான ஒரு ஒரு ஆப்சர்வேஷன் பெண்களிடத்துல இருக்கிறது. அதை சொல்றான், ஏகஹஸ்த யமிதாக, ஒரு கையினால தடுக்கப்பட்ட மூர்தஜாக ஆனாலும் பர்யாக்குலாக கலைஞ்சிருக்கு. புரியுமா? சோ இது மேல மேல அவனுடைய அனுராகம் தெரியறதுங்க, ஈர்ப்பு, தட் ஹீஸ் டோட்டலி கெட்டிங் இன் டு தட் மோடுங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா? சகுந்தலையும் அவனுக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறது, அவளை பர்டிகுலரா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கிறது தெரியுது. சிரஸ்தாம் சௌ பாஹு கட உக்ஷேபணாத்து அத்தியாபி பாஹு சிரஸ்தாம் சௌ அதிமாத்திர லோஹித தலவு, தோள்பட்ட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் தலம் கை கையினுடைய உள்பகுதி எல்லாம் வந்து நல்ல செவப்பா இருக்கு. பிரமாணாதிகா சுவாசா ஸ்தனவேபத்தும் ஜனயதி, ஸ்தனங்களில் ஒரு நடுக்கத்தை உண்டாக்குறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு இதுதான் ஸ்வபாவோக்தி தான். அலங்காரம் பார்த்தேன், காவியலிங்கம் கட உக்ஷேபணாத்துன்னு உனக்கு ஹேத்து கொடுத்துருக்கிறதுனால அந்த எல்லாத்துக்கும் என்னத்தினால அவளுடைய அதிமாத்திர லோகித கையே என்னத்தினால ஸ்நனவேபத்தும் ஜனயதி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த ஹேத்து கட உக்ஷேபணாத்துன்னு கொடுத்துருக்கிறதுனால உனக்கு சமர்த்தனீய சேர்த்தசிய சமர்த்தனம். ஸோ காவியலிங்கம் சார் எதுக்கு இது வந்து இதெல்லாம் சொல்றா? எல்லாமே இந்த மாதிரி கலைஞ்சிருக்கு இல்ல, அவளுக்கு வந்து மூச்சு வாங்க அதெல்லாம் சொல்றா, அதனால என்ன இது? சாரி, ஹேத்து இருக்கோ இல்லையோ, உனக்கு வந்து ஹேத்து கொடுத்து ரீசனிங் வந்து ஸ்லோகத்துல கொடுத்து உனக்கு சமர்த்தனம் பண்றார், கட உக்ஷேபனாது இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்றோமோ இல்லையோ, வந்து ஹேத்து இதெல்லாம் வந்து காரியம் ஓகே இல்லையா? இன்னொன்னு போட்டிருக்கு, சிரஸ்தம் சம்சினி, ஆவருத்தி தீபகம் இல்லையா அது,
ஆவர்த்தி அலங்காரம். ஆவர்த்தி அலங்கா சி ஆவர்த்தி அலங்காரம்னு டு ஐ திங்க் சம்மன் எல்ஸ் இஸ் மென்ஷன்ட் இட் வேர்ஸ் நமக்கு வந்து குவலியானந்தத்தில் ஆவர்த்தி தீபகம்னு சொல்கிறார். தீபக சாயா இருக்கிறதுனால அவர் தீபகம்ங்கிற பதத்தையும் போட்டிருக்காரு. அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் ஆவர்த்தி அலங்காரம். ஏன்னா ஸ்ரஸ்தம் ஸ்ரஸ்தம் உனக்கு வந்து பதம் அர்த்தம் ரெண்டுமே உபயமும் ஆவர்த்திங்க, ஒரே மீனிங் ஒரே பதத்தை உபயோகிச்சிருக்கார். ஸ்ரஸ்தாம்சோ ஸ்ரஸ்தம் கர்மாம்பசாம் ஜாலகம் அண்ட் ஸ்ரம்சினி பந்தே. அந்த ஸ்ரம்சினி பந்தேங்கிறது இதுல சதிசத்துமையில உபயோகிச்சிருக்கிறதுனால, பட் இந்த ரெண்டு வேர்டு மாத்திரம் உபயோக யூஸ் பண்ணிக்கலாமே ஆவர்த்திக்கு இல்லையா, ஆவர்த்தி அலங்காரம்னு சொல்லலாம். காவியலிங்கம் ஸ்வபாவோக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா கிரீவாபங்காபிராமம்ல வர்ற மாதிரி ஒரு ஸ்வபாவோக்தி நீங்க சொல்ல முடியாது, அதனால அவர் வியாக்கியானத்துல மென்ஷன் பண்ணலயோ நம்ம. ஆனா ஒரு ஹெவி ஒர்க் பண்ணிட்டு ஒருத்தி வந்து உக்காந்தானா இந்த மாதிரி தானே இருக்கும். ஆனா அந்த அத்யாபிங்கிறதுனால மேபி ஸ்வபாவோக்தி இல்லையோ என்னமோ. அது மாத்திரம் போறோம் என்ன கேட்டா கரெக்ட். ஏன்னா பல பேருக்கு வந்து அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண உடனே இந்த மாதிரி மூச்சு வாங்கிறது, இப்போ தோல் தொங்கி போயிருக்கு, கை ரெட்டா இருக்குங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனா இவ்வளவு தூரம் கான்வர்சேஷன் அண்ட் அந்த கான்வர்சேஷன்ல அவ ரொம்ப கான்ட்ரிபியூட்டும் பண்ணல, அவ கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தான்னா சரி இன்னும் பெருமூச்சு வாங்குறதுன்னு சொல்லியிருக்கலாம். வேற எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாத அவளுக்கு வந்து ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு டைமும் இருந்தாலும் அப்படியும் அவ இப்படி இருக்காங்கிறச்சு அது வசந்த நாயிகா அப்படிங்கிறதுனால உண்டான ஒரு சில ஸ்வபாவங்கள். யூ கேன் சே இட் டிபெண்ட்ஸ். ததஹம் ஏனாம் அன்றினாம் கரோமி இத் அங்குலியம் தாதும் இச்சதி. ததே அகம் ஏனாம் அன்றினாம் கரோமி, கடன் இல்லாதவளாக நான் இவளை செஞ்சு விடுறேன் நீ அப்படின்னுட்டு அவர் அங்குலி இயக்கத்தை கொடுக்குறார். அப்ப ரிவீல் ஆயிடும் இல்லையா அவனுக்கு. நாகவப்பட்டருக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா அப்புறம் வந்து உபே நாம முத்ரா அக்ஷராணி அனுவாச்சிய பரஸ்பரம் அவலோகிதா. உபேங்கர்ச்சே அதை கொடுத்தது வந்து பிரியம்பதாட்ட. ஏன்னா பிரியம்பதா தான் வந்து இவ உத்தமர்ணஹா இல்லையா, உத்தமர்ணஹான்னா யாரு ரிணத்தை கொடுத்துருக்காளோ, ஹூஎவர் ஹஸ் கிவன் த லோன் இல்லையா, அப்போ அவள்கிட்ட தானே கொடுக்கணும் அந்த அங்குலி இயக்கத்தை. அப்போ ராஜா வந்து அவள்கிட்ட இது அங்குலி இயக்கத்தை மோதிரத்தை கொடுத்த உடனே அதுல இருக்கக்கூடிய நாம முத்ரா அக்ஷராணி துஷ்யந்தங்கிற பேரு முத்திரையிட்டு இருக்கும். அந்த வார்த்தைகளை அந்த லெட்டர்ஸை படிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறா, என்னடா அது ராஜாவோட மோதிரத்தை இவன் அசால்ட்டா எடுத்து கொடுக்கறானே அப்படின்னு இருக்குமா இல்லையோ. இல்ல இவ ஐ திங்க் ஆமா சகுந்தலா தான், பிரியம்பதாவும் சகுந்தலாவும் பாக்குறான். ராஜா அலம் அஸ்மான் அந்யதா சம்பாவிய ராஜ்ஞஹ பரிக்ரஹோயம் இதி ராஜபுருஷம் மாம் அவகச்சத. நான் வந்து ராஜ்ஞ என்ன அலம் அந்யதா வேறு விதமாக என்ன நினைச்சுக்காத, நான் வந்து ராஜாவோட ஒரு ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்டுங்கிறதுனால என்கிட்ட ராஜா வந்து கொடுத்துருக்காரு இல்லையா. ராஜ்ஞா பரிக்ரஹா பரிக்ரஹாங்கிறச்சு வந்து அவர் என்னை ஏத்துன்றிருக்கார் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியா, அதனால நான் வச்சுட்டு இருக்கேன் இத. பரிக்கிரகான பிரசன்ட்னு அர்த்தம், ராஜா தன்னுடைய முத்திரைய பிரசண்டா கொடுத்துருக்கார் அப்படிங்கறச்சு இவன் ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் சோ ஹி கேன் ஹாவ் இட்ங்கிறதும் அதுல தெரியுது. ஐடென்டிட்டி இல்லையா, அதனால சொல்றான் இது கிஃப்ட் நீ வந்து தப்பா நினைச்சுக்காத அப்படிங்கிற. அலம் அந்யதா சம்பாவிய வேறு விதமாக நினைக்காதே ராஜ்ஞா பரிக்ரஹாயம் ராஜபுருஷம் மாம் அவகச்ச. பிரியம்மதா தேனஹி ந அர்ஹதி ஏதத் அங்குலியகம் அங்குலி வியோகம் ஆர்யஸ்ய வச்சனேன அன்றுனா இதானி மேஷா. அதுக்கப்புறம் கிஞ்சித் விஹசிய வரணும். சோ தேனஹி அப்படின்னா இந்த மோதிரம் உன்னுடைய விரலிலிருந்து பிரியக்கூடாது, ஏன்னா அது ஒரு பகுமானம் ராஜா கொடுத்துருக்காரு இல்லையோ, நீ மாட்டுக்கு அப்படியே ஜாலியாக எடுத்து தூக்கி கொடுக்கலாமா எங்களுக்கு. தேனகி
ந அர்ஹதி ஏதத் அங்குலீயகம், இந்த மோதிரமானது அங்குலி வியோகம் ந அர்ஹதி, உன்னுடைய விரல்லிருந்து ஒரு பிரிவினையே இதுக்கு வந்து அருகதை உடையதாக இல்லை அப்படின்னா, இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட் ஃபார் யூ டு கிவ் சம்திங் விச் ஹஸ் பீன் கிவன் ஆஸ் அ கிஃப்ட். இந்த இதில் கிஃப்ட் வந்து திருப்பி ரீராப் பண்ணி திருப்பி கொடுப்பாளோ இல்லையோ, அது பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கிஞ்சித் விஹஸ்ய, இப்போ பிரியம்பதாக்கு வந்து சகுந்தலாவை இது பண்ணணும் இல்லையா, கொஞ்சம் ஏளனம் பண்ணி பார்க்குறா, விட்டு பாக்குறா, ஆ சரி நீ இப்ப கிளம்ப அப்படிங்கிற மாதிரி. கிஞ்சித் விஹாஸ்ய கலா சகுந்தலே மோசிதா அசி அனுகம்பின அனுகம்பினா ஆரியேன அதவா மகாராஜேன கச்ச இதானி. ஆ அவ என்ன சொல்றா, அது பாரு, மோசிதா அசி, நீ விடப்பட்டவளாக ஆயிட்டாய், உன்னை விட்டுட்ட, ஏன்னா அனுகம்பினா ஆரியேன, இந்த ராஜபுருஷன்னால அல்லது மகாராஜேன ஏவ, ஏன்னா மகாராஜர் தானே அந்த மோதிரத்தை அவரோட மோதிரமாச்சு, அதனால லக்ஷணையா உனக்கு வந்து ராஜாவே உன்னை விட்டுட்டாருன்னு நீ நினைச்சுக்கோ, சோ நீ கிளம்பு. சகுந்தலா ஆத்மகதம் யதி ஆத்மான பிரபவிஷ்யாமி, யதி ஆத்மன பிரபவிஷ்யாமி. அதுக்கப்புறம் பிரகாஷம் இரு, எதி ஆத்மனஹா பிரபவிஷ்யாமி, நீ கிளம்புன்னு அவன் சொல்லிட்டா பிரியம்பதா, சரி கிளம்ப வேண்டியதானே, அப்ப என்ன மனசுக்குள்ள அவளுக்கு, எதி ஆத்மன பிரபவிஷ்யாமி தருகி கச்சாமி, என்னால முடிஞ்சதுன்னா நான் கிளம்ப மாட்டேனா, அப்போ அங்க என்ன பேதகம்மா, ஏதாவது உத்பேதாவா கூடத்தை வந்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு அங்கம் இருக்கே நாடகத்துல. ஸோ இங்கேதான் அவளுடைய டைரக்டா வந்து தன்னால அந்த ராஜாவனுடைய பிரசன்ஸை விட்டு போக முடியல, தனக்கு ஆசை இருக்கு இஷ்டம் இருக்குங்கிறத கிளாரிட்டியோட தெரியுது இல்லையா. பிரகாஷம் ஆனா இன்னும் வெளியில யாருக்கும் தெரியல, இட் இஸ் ஒன்லி அவ ஆத்மகதம். ஸோ வந்து யாருக்குமே சர்வம் அஸ்ராவியம் தானே, அஸ்ராவியம் ஆத்மகதம், யாருக்கும் தெரியாத சொல்றாத இல்லையா. இப்ப பிரகாஷம் காத்வம் விசர்ஜிதவ்யஸ்ய ரோத்தவ்யஸ்யவா, இது வந்து மற்றவாளுக்கெல்லாமும் தெரிவிக்கிறது, நீ யார் என்னை தடுக்கிறதுக்கு போக சொல்றதுக்கு, கேட்போமா இல்லையோ, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது போல இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அந்த ஒரு அந்யோன்யம். சி அனசூயா சொன்ன உடனே இவாளை விட்டுட்டு போகக்கூடாது, இவாளுக்கு பகுமானம் பண்ணணும், அதிதிக்கு பகுமானம் பண்ணணும்னு சொன்ன உடனே மறு பேச்சு பேசாத சகுந்தலா அங்கே உக்காந்தா, அது அவளுடைய ரிலேஷன்ஷிப் வித் த மோர் மெச்சியோர் அனசூயா. வேற இங்க பிரியம்மதா வந்து சரி நீ போ அப்படின்னு சொன்ன உடனே நீ யார் என்ன கேட்கறதுக்குங்கிறா, ரைட். அப்போ அந்த சம வயஸ்கா அதே சமயத்துல அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் அண்ட் தேர் இன்ட்ராக்ஷன் தெரியுறது அந்த இடத்துல, சகுந்தலாக்கும் பிரியம்மதாக்கும் நடுவில் இல்ல. காத்வம் விசர்ஜிதவ்யஸ்ய ரோத்தவ்யஸ்யவா, எனக்கு விடை கொடுப்பதற்கும் என்னை தடுப்பதற்கும் நீ யார். ராஜா சகுந்தலாம் விலோக்கிய ஆத்மகதம் கின்னு கலு ஸ்லோகம் முடிகிற வரைக்கும் உடனே சகுந்தலாவை பார்த்துட்டு அவளுடைய அந்த காத்வம் விசர்ஜிதவ்யஸ்ய ரோத்தவ்யஸ்யவான்னு சொல்றச்சேயே இவருக்கு வந்து ஹி கெட்ஸ் அன் இன்க்ளிங் ஆஃப் ஹர் ஆட்டிடியூட், அவளுக்கும் தம் மேல ஆசை இருக்கிற மாதிரி அவருக்கு புரியுறது, என்ன அவளுக்கும் எனக்கு அவளிடத்துல இருக்கிற மாதிரி அவளுக்கும் என்னிடத்துல இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அவருக்கு அங்க இல்லையா. ஸோ வயம் அஸ்யாம் யதா, நாம் எவ்வாறு இவளிடத்தில் ஆசையுடன் இருக்கிறோமோ ஏவம் அவ்வாறே இயம் அபி அஸ்மான் பிரதி, இவளுக்கும் எங்களை குறிச்சு என்ன குறிச்சு அவளுக்கும் அதே போல ஆசை இருக்கு போல இருக்கு. அப்போ நான் கேக்கிறதுக்கு இது சரியான மொமெண்ட், டைரக்டா கேட்கலாம் அவளை, உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அல்லது என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு உண்டான ஒரு அவகாசம் கிடைச்சிருத்து பாரு, பிகாஸ் ஷி ஹஸ் ஸ்லைட்லி எக்ஸ்பிரஸ்ட் ஹர் விஷ் இல்லையா. குதஹ, இதுக்கு அந்த லப்தாவகாசாமே பிரார்த்தனாங்கிறதுக்கு ஒரு இது ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் இஸ் டிஸ்கிரைபிங் அவ எப்படி, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் முக்தாநாயிகாவை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு ஸ்லோகம். அந்த பிரதாபருத்ரியத்தில் பார்த்துருந்த என்ன தெரியும், அதுக்கு இந்த ஸ்லோகத்தை எடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், உனக்கு லக்ஷ்ய ஸ்லோகம் சொல்கிறேன். முக்தாநாயிகா
வாசம் ந மிஸ்ரயதி யத்யபி மத் வச்சோபிஹி கர்ணம் ததாதி அபிமுகம் மயி பாஷமானே மயி பாஷமானே காமம் ந திஷ்டதி மதானன சம்முகீனா பூயிஷ்ட மன்ய விஷயா நது திருஷ்டிரஸ்யாஹ. ஒவ்வொரு இதுவும் சொல்றாரு. அதாவது ஒரு முதல்ல நான் வந்து முக்தா நாயிகாவனுடைய லக்ஷணத்தை படிச்சு விடுறேன். அந்த தசரூபகத்துல ஒன்னு கொடுத்துருப்பார். திருஷ்டுவா தர்ஷயதி விரீடாம் சம்முகம் நைவ பஷ்யதி பிரச்சன்னம். இது வந்து தர்ப்பணத்துல இருக்கு, சாகித்ய தர்ப்பணத்துல தானே உனக்கு பார்த்திருக்கணும் நீ. இன்னும் வரல. ஓகே. நாயகன் திருஷ்டுவா தர்ஷயதி விரீடாம் சம்முகம் நைவ பஷ்யதி. சிம்பிளா இருக்கும். பார்த்துட்டு தர்ஷயதி விரீடாம் ஒரு வெட்கத்தை காமிக்கிறா. பார்த்த உடனே வந்து அவளுக்கு வெட்கம் வந்துடுறது. சம்முகம் நைவ பஷ்யதி டைரக்டா கண்ணோட கண்ணு பார்க்கல. அதுக்கப்புறம் பிரச்சன்னம் வா பிரமந்தம் வா அதிக்ராந்தம் வா பஷ்யதி பிரியம். எதர் அவன் மறைஞ்சின்னு இருக்கிறச்சே, அல்லது அந்த நாயகன் வந்து எங்கேயாவது பிரமந்தம் அல்லது அதிக்கிராமந்தம் நம்மளை பாஸ் பண்ணி போகிறச்சே அவனை பார்க்க வேண்டியது. அந்யைஹி பிரவர்த்திதாம் மற்ற சகிகள் எல்லாம் வந்து தூண்டினப்போ சஸ்வத் ஏதோ ஒரு தடவை அவனை பத்தி பேசுறது. அல்லது சாவதானா சத்கதாம் ரொம்ப காஷியஸா ஒரு தடவை அவனை பத்தி பேசுவோம். தத் கதாம் அந்த நாயகனை பத்தி. அந்யை பிரவர்த்திதாம் சஸ்வத் சாவதானாச்ச தத்கதாம். அதுக்கப்புறம் ஸ்ருணோதி அந்யத்ர தத்தாட்சி பிரியே. வேற எதையோ கேட்டுன்னு இருப்போ, ஆனா கண்ணு வந்து யாரிடத்துல, நாயகனிடத்துல. அவ எப்படி இருப்போ, பாலா பாலாங்கிறச்சி முக்தா அனுராகிணி ஆசையோட இருக்கக்கூடிய ஒரு முக்தா நாயிகா. இப்போ அதே டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த ஸ்லோகத்தில் கொடுக்குறாரு. ஆனால் வாசம் ந மிஸ்ரயதி யத்யபி மத்வஜோபிஹி. என் வார்த்தையோட அவளுடைய வார்த்தைகளை கலந்து பேசலை அப்படின்னா ஷீ டசன்ட் ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் மீ. ஒரு ஸ்டெடியாக டைரெக்டாக நான் கேள்வி கேட்டேன்னா அவன் எனக்கு டைரெக்டாக பதில் சொல்லலை இது வரைக்கும். யூ ஹாவ் டு கோ பேக் டு த கான்வர்சேஷன் அண்ட் லுக் அட் இட். எந்த ஒரு இடத்துலையும் டைரெக்டாக சகுந்தலா வந்து துஷ்யந்தன்ட்ட இதுதான் அப்படின்னு பேசலை. அனசூயாவோ பிரியம்பதாவோ பேசினா மாதிரி இல்லையா. யத்யபி மத்வச்சோபிஹி என்னுடைய என்னுடன் கலந்து வாச்சம் ந மிஸ்ரயதி பேசாவிட்டாலும் மயி பாஷமானே சதி கர்ணம் ததாதி. நான் பேசிண்டே இருக்கிறச்சே என்ன பண்றா, அபிமுகம் கர்ணம் ததாதி. அபிமுகம் முகம் வந்து எதிர்நோக்கி முகத்தை பார்க்கல. கர்ண வதனம் ந ததாதி கர்ணம் ததாதி அப்படின்னா வேற என்னத்தையோ பார்க்கறா, காது மாத்திரம் இங்கே கேட்கறது. அதுல வந்து ஸ்ருணோதி அந்யத்ர தத்தாட்சி பிரியேன்னு வந்தது. வேற இங்கே வந்து இது பஷ்யதி அந்யத்ர ஆனா ஸ்ருணோதி பிரியம் இல்லையா. ஸோ என்ன சொல்றார், கர்ணம் ததாதி அபிமுகம் கர்ணம் ததாதி எதிர்நோக்கி அப்படின்னு சொல்றச்ச என்ன காது கொடுக்கறா. மயி பாஷமானே சதி, நான் அவளோட நான் அவளை பார்த்து டைரக்டா அவள்கிட்ட பேசினா கூட அவ வெறும் நான் பேசுறத அவ கேட்கிறாளே தவிர என்னோட கலந்து அவ பேசுறது கிடையாது. ஷி டசன்ட் ஹேவ் அ கான்வர்சேஷன். அடுத்தது யத்யபி மத ஆனன சம்முகீனா. அந்த யத்யபிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மூணாவது லைன்ல காமம் ந திஷ்டதி மத ஆனன சம்முகீனா. யத்யபி ஈவந்தோ என்னுடைய முகத்துக்கு நேர்முகமாக அவ நிக்காட்டாலும் இல்லையா, என் முகத் ஆனா என்னாருது, ஆனா என் முகத்தை தவிர அவளுடைய திருஷ்டியானது வேற எந்த விஷயத்திலையும் படல. பூயிஷ்டம் அந்ய விஷயா நது அஸ்யாஹா திருஷ்டி. என்னை தவிர ஆனா வேற இடத்துல பார்க்கல. வாசம் ந மிஸ்ரயதி யத்யபி மத்வச்சோபிஹி. இல்ல என்னோட பேசல, சரி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைக்கலாமோ இல்லையோ. ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம், இல்ல மூணு பேர் அங்க இருக்கா, காமனா ஒன் பர்சன் இஸ் அட்ரெஸிங்னா யூ ஆர் சப்போஸ் டு லுக் இட் எவ்ரிபடி இல்லையா. அப்போ எல்லார பார்த்தும் பேசிட்டு இருக்கிறச்சே அதுல ரெண்டு பேர் நம்மளை பாக்குறா இன்னொருத்தி பார்க்கல அப்படின்னா ஓஹோ அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு ஒரு வேளை நினைச்சேன்னா ஆஹா கர்ணம் ததாதி அபிமுகம் மயி பாஷமானே. அவ ரெண்டு பேர் பேசுறச்சே விட்டா நான் பேசுறச்சே காது கொடுத்து கேக்குறா. ஷி லிசன்ஸ். காமம் ந திஷ்டதி மத ஆனன சம்முகீனா. இல்லை என் முன்னாடியே வரமாட்டேங்கிறாப்பா, அவன் எங்கேயோ நான் திருப்பின்னு நிற்கிறா மூஞ்சிய அப்படின்னா இல்லை பூயிஷ்டம் அந்ய விஷயா நது திருஷ்டிஹி அஸ்யா பூயிஷ்டம் அஸ்யாஹ திருஷ்டிஹி தூ ந அந்ய விஷயா. ஆனால் அவ வந்து
என்னை எதிர்நோக்கி பார்க்காட்டாலும் கண்ணு ஓரக்கண்ணால் என்னதான் பார்த்துட்டு இருக்கு. அதுதாங்க அந்நிய விஷயா, வேறு விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கு அவளுடைய கண்ணு. நீ என்னதான் பார்க்குற போரு மொழியோ இண்டிகேஷன்ஸ் அவனுக்கு இல்லையா? வயம் வயம் அஸ்யாம் யதா ததா இயமபி அஸ்மான் பிரதி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷன் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு உங்களுக்கு இல்லை? ஸோ முக்தா நாயிகாங்கிறவ பிராப்த யௌவனா, அப்போ தான் யௌவனத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கா, அதனால அவளுக்கு வந்து தன்னுடைய ஆசையை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை விட வெக்கம்ங்கிறது அவளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் வந்து இல்லையா அவளுடைய வெட்கம் மேலோங்கி நிக்கிறதுனால என்ன டைரக்டா கான்வர்சேஷன் ஐ டு ஐ பார்த்து பேசல. ஆனா அதே சமயத்துல வேற பக்கம் திரும்பி இருந்தாலும் கண்ணு அந்த பக்கம் தான் இருக்கு, காது அந்த பக்கம் தான் இருக்கு. இது ஆமா, ஆனா பேசல இல்லையா? வாசம் நமிஸ்ரேதி யத்யபி மத்வசோபிஹி கர்ணம் ததாதி அபிமுகம் மயி பாஷமாணே காமம் நதிஷ்டதி மதா ஆனன சம்முகீனா பூயிஷ்டம் அந்ய விஷயா நது திருஷ்டி ரஸ்யாக. டெஃபினட்டா பூயிஷ்டம் கரிச்சு பெரும்பாலும் எடுத்துக்கணும். ஜென்ரலி நான் என்ன நோட் பண்ணேன்னா, என்ன ராஜாவும் வந்து ஹி ஹேஸ் டு ஆனர் ஆல் த்ரீ. எப்போ பார்த்தாலும் அவன் என்னையே தான் பார்த்துட்டு இருந்தானு இவன் வந்து சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடும். ராஜாவினுடைய கேரக்டர் அப்படி இல்லையே இல்லையா? ராஜாவும் ஒரு ஒரு ஹியூமிலிட்டியோட இருக்கக்கூடிய கேரக்டர். அதனாலதான் பூயிஷ்டம்னு பெரும்பாலும்னு சொல்றான். ஏன்னா இவனும் மத்தவாளோட பேசுறச்சு அப்பப்போ ஓரக்கண்ணால அவனை பார்த்துருக்காங்கிறது நமக்கு தெரியுது. இல்லைன்னா அவனால எப்படி இவ்வளவு நோட் பண்ண முடியும்? ரைட்டா? முகத்தை திருப்பின்னு இருக்காளேன்னு இவனுக்கும் ஆசை இல்லாத இருந்ததுன்னா ஹி வுட் நாட் ஹவ் நோட்டட் தட் ஷீ சா ஹிம். அப்போ இவனும் மத்தவாளோட பேசுறச்சு அவளை ஓரக்கண்ணால நோட் பண்ணியிருந்ததுனால தான் ஹீ கேன் சே பூயிஷ்டம் அந்ய விஷயா ந அஸ்யாஹ திருஷ்டி. இப்போ இவன் ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ரைட், ஏன்னா லப்த அவகாசமே பிரார்த்தனா. இப்போ கரெக்டான சமயம், நான் வாயை திறந்து அவளை கேட்க முடியும் அப்படின்னு சொல்றச்சு அப்படி கேட்டுட்டான்னா நமக்கு இதோட ஆக்ட் ஓவர் இல்லையா? சி நாடகமே ஓவர் ஆகிடும், ஒன் ஆக்ட் பிளேயாக முடிஞ்சிடும் நமக்கு. எப்படி அப்படி முடிக்கிறது? அதனால நேபத்தியே. இப்போ பின்னாடியில இருந்து ஒரு கலகல சப்தம் வருது. நேபத்யே போபோஸ் தபஸ்வினஹ சந்நிஹித சந்நிஹிதாஹ தபோவன சத்வ ரக்ஷாயை பவத பிரத்யாசன்னஹ கில மிருகயா விஹாரி பார்த்திவோ துஷ்யந்தஹ. இப்போ நமக்கு வந்து ராஜா வந்துட்டான், அதனால அங்கங்க நீங்க எல்லாத்தையும் காப்பாத்துங்கோ அப்படிங்கிறார். அதாவது தபஸ்வினஹ சந்நிஹித தபோவன தபோவன சத்வ ரக்ஷாயை, தபோவனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரட்சிப்பதற்காக சந்நிஹிதாக பவ, அப்படியே கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோ, சஜ்ஜாக பவன் அர்த்தம். சத்வம்னா எக்ஸிஸ்டன்ஸ், என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாத்தையும் ரட்சிக்கதற்கு தயாராக இருங்கள். ஏனென்றால் மிருகயா விஹாரி பார்த்திவஹா துஷ்யந்தஹா பிரத்யாசன்னக்கில வந்துட்டானே அவன், இங்கே ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான். பிரத்யாசன்னஹான கிட்ட இருக்கான். பின்னாடி நமக்கு தெரியும் இந்த இந்த பிரத்யாசன்னஹா மிருகயா விஹாரிங்கிறச்சே அதுக்குண்டான எஃபெக்ட் காரியம் என்னங்கறத நமக்கு சொல்ல போறார். சோ சத்வம்ங்கிறச்சே எல்லா விதமான எக்ஸிஸ்டன்ஸ், லிவிங் பீயிங்ஸும் எடுத்துக்கலாம், அல்லது அதே சமயத்துல உங்களுடைய பொருள்களும் இருக்கலாம். ஓகே படி ஸ்லோகத்தை படி. துரக துரக குர ஹதஸ்தா ததா ததா ஹி ரேணுஹ துரக குர ஹதஸ்ததா ஹி ரேணுஹ விடப விஷக்த ஜலார்த்ர வல்கலேஷு பததி பரிணதாருண பிரகாஷஹ சலப சமூக இவ ஆஶ்ரம த்ருமேஷு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை? இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்த்தோம்னா அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், சேதன வஸ்துக்கு என்ன பிரச்சனை, அச்சேதன வஸ்துக்கு என்ன பிரச்சனை?
இல்லையா? ஏன்னா சந்நிஹிதாக தபஸ் தபோவன சத்வரக்ஷாயை சந்நிஹிதாக பவத அப்படிங்கிறார். பக்கத்துலேயே இருங்கோ, ஏன்னா எல்லாத்தையும் ரட்சிச்சுக்கணும். இருக்கிறது நாலு, கந்தலா இருந்தாலும் அதை வந்து காப்பாத்திக்கணுமோ இல்லையோ நம்ம. அதனால மர உரி எல்லாம் வந்து மரத்துல போட்டு வச்சிருக்கேள், அதெல்லாம் அப்படியே ஈரமா இருக்கு. ராஜாவோட சைன்யங்கள்லாம் வந்து அந்த குதிரையினால கலப்பப்பட்ட தூசி வந்து அது மேல படிஞ்சிட போறது, அப்புறம் துவைச்சதெல்லாம் வேஸ்டா போயிட போறது அப்படிங்கிறதுக்காக. முதல்ல சொன்னா இல்லையா, அவள் ஏதோ துணி உடுத்திட்டு வந்தா தரஸ். அது வந்து இதுல சொன்னார், அந்த அதாவது நீவாராக சுககர்ப கோட்டர அதுல வந்து பார்த்தேன்னா, தோயாதார பதாஸ்ட வல்கல சிகா நிஷ்யந்த ரேகாங்கிதாகன்னர் இல்லையா? அதுதான் இப்போ பிரத்யக்ரமா தோச்சு எடுத்துட்டு போன அந்த வல்கலங்கள், அதனால அந்த வாட்டர் டிராப்ஸ் அங்க தெரியறது. கனெக்ஷன் அவனோடது சூப்பர் அங்க காளிதாசனை பொறுத்து. கிடையாது, ஆஹா, பிளாட் ஹோலே கிடையாது, நீ பார்க்கவே முடியாது. துரக குர ஹதஹா, ஸோ ரேணுஹூ அந்த தூஷியானது துரக குர ஹதஹா, முதல்ல வந்து எதனால கலப்பப்பட்டது, குதிரையினுடைய குர குழம்பு ஹூப்ஸ், அதனால ஹதஹா கலப்பப்பட்டது. ஹதஹானா அடிக்கப்பட்டதுங்கிற அல்லது ஆகாதா. ஸோ அந்த துரக குர ஆகாதத்தினால கலப்பப்பட்ட ரேணு அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த குதிரையினுடைய குழம்பினால் கிளப்பப்பட்ட ரேணுகு தூஷியானது, மேலும் அது எப்படி இருக்கு, பரிணத அருண பிரகாஷா. அருணங்கிறது அருணனுக்கும் போகும், சூரிய சாரதிக்கும் உண்டு, சூரியனுக்கும் உண்டு, இதுல அமரத்துல ரெண்டுத்துக்குமே உண்டு. அதனால இந்த இடத்துல வந்து சூரியனுடைய பிரகாஷம்னு எடுத்துக்கணும். ஏன்னா சாயந்திர வேளை அஸ்தமனம் ஆகரிச்சு உனக்கு அருணன் கிடையாது, அருணன் உள்ள போயிடுவான். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சூரியனுக்கு வந்து சிவப்பு தன்மை வரும், ரைட்டா? சோ பரிணத அருண பிரகாஷா, அந்த அஸ்தமன வேளை சூரியனுடைய பிரகாஷம் போல இருக்கக்கூடிய ஒரு பிரகாசத்தை கொண்ட ரேணு தூஷி, செம்மண் ஆர் மண் கலம்பரிச்சு அந்த ஒரு ஷேப்பு கலர் அங்க வரும். அது வந்து எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, ஷலப சமூகா இவ விட்டல் பூச்சிய போல ஆசிரம துருமேஷு பததி, அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய மரங்கள் மேல அந்த தூஷியானது விழருது. எப்படி ஒரு விட்டல் பூச்சி கூட்டம் போய் அப்படியே அந்த அஸ்தமனமாகிற சமயத்துல வெளிச்சத்தை தேடி போய் விழுமோ, அதுபோல இங்க வந்து உனக்கு இந்த ரேணு வந்து அந்த ஷலப சமூகம் மாதிரி இருக்கு. அதுக்கு சமான தர்மம் ஆக்சுவலி பரிணத அருண பிரகாஷா தான் சமான தர்மம். ஓகே, ரெண்டுமே உனக்கு வந்து ஒரு ஷேப்பு கலர்ல இருக்கு. விட்டல் பூச்சியும் ஒரு ஒரு ப்ரௌனிஷ் ரெட்டிஷ் கலர்ல இருக்கு, இந்த ரேணுவும் உனக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர்ல ரெட்டிஷ் கலர்ல இருக்கு. பாக்குறதுக்கு எது போல, பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, பரிணத அருண பிரகாஷா, அப்படியே அஸ்தமனமாகற அந்த சூரியனுடைய பிரகாஷம் போல பிரகாசமாக இருக்கக்கூடியது ரெண்டுமே, ஷலப சமூகம் அண்ட் ரேணு. நல்ல, இங்க கிளியர் உபமா உனக்குங்க. இப்ப எது மேல போய் விழருது, ஆசிரம துருமேஷு பததி, அங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்துல ஏராளமான மரங்கள் இருக்கு, மரத்துல போய் படுறது. பட்டுட்டு போட்டுமே என்ன அப்படின்னா, விடப விஷக்த ஜல ஆர்திர வல்கலேஷு ஆசிரம துருமேஷு. அந்த மரங்கள் எப்படி இருக்குன்னா மர உரி கொண்டதாக இருக்கு. அந்த மர உரி எப்படி இருக்கு, ஜல ஆர்திர, ஜலத்தினால அப்படியே ஈரமாக இருக்கு. அது மாத்திரம் இல்ல, விடப விஷக்த, அந்த கிளையில போய் அது அப்படியே ஒட்டின் இருக்குங்கிறார். சக்தம்னா ஆசக்தம்னு சொல்றோமோ இல்லையோ, விசேஷன சக்தம். ஸோ நன்னா போய் அது வந்து அப்படியே அங்க ஒட்டின் இருக்கு, தொங்கின் இருக்கு. பட் அது சமயத்துல இட் இஸ் ஆல்சோ ஸ்டக் டு இட் பிகாஸ் ஆஃப் த வெட்னஸ் இல்லையா? ஸோ விடப விஷக்த ஜல ஆர்திர வல்கலேஷு, அந்த கிளைகளில் ஒட்டிய ஜலார்திர ஈரமான வல்கலேஷு மர உரிகள் கொண்ட ஆசிரம துருமேஷு மரங்களில் துரக குர ஹதஹா, குதிரையினுடைய குழம்பனால கிளம்பிய பரிணத அருண பிரகாஷா, அஸ்தமனமான சூரியனுடைய பிரகாஷம் போல இருக்கக்கூடிய ரேணுகு தூஷியானது ஷலப சமூக இவ பததி, ஒரு விட்டில் பூச்சியினுடைய கூட்டம் எப்படி அப்படியே விழுமோ அது போல. இங்க வந்து சமூகான போட்டத்தினாலேயே நமக்கு வந்து அந்த ரேணுகுன்னு சிங்குலர்ல இருந்தாலும் அது வந்து ஏராளமான தூசியானது விழருதுங்கிறது எடுத்துக்கணும் இல்லையா? ரேணுன்னா வெறும் ஒரு தூசி படுறதுன்னு சொல்ல முடியுமா நம்ம? ஆனா ஐயோ இல்லையா, எதுக்காக வந்து ஸ்பெசிபிக்கா சமூகான்னு போடணும் அவன்?
ரேணுகுங்கிறத சிங்குலர்ல என்ன போட்டிருக்கான், ஆனா நம்ம தமிழ்ல யூசேஜும் நீ பார்த்து என்ன, தூசி படிஞ்சிருக்கும்போம், தூசிகள் படிந்திருக்கின்றனன்னு உபயோகப்படுத்த மாட்டோம் நம்ம. ஆ, சமூகமாக தான் அதை யூஸ் பண்றது இல்லையா. ஆனா அந்த அந்த சமூகம்ங்கிறத நமக்கு வந்து குறிக்கிறது என்னன்னா அந்த உபமானத்தை பார்க்கணும். உபமானம் இஸ் ஷலப சமூக. அப்புறம் ஆசிரம துருமேஷுன்னு போட்டிருக்காரு இல்லையா, தபோவன துருமேஷு, ஆசிரம துருமேஷு, தபோவன துருமேஷுங்கிறச்சு எங்க ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். இந்த சேனை சாநித்தியம் தெரியறது உனக்கு இல்லையா. சேனை வந்து பொதுவா காட்டு கானன துருமேஷுன்னு போட்டிருக்கலாமே, ஆசிரம துருமேஷுக்கு பதிலா இப்ப கானன துருமேஷுங்கிறச்சையும் உனக்கு மீட்டர் ஒன்றும் பிரச்சனை வராது. இங்க பேரு சலப சமூக இவா இவ கானன துருமேஷுன்னு போடுறச்சு யூ கேன் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் சம் அதர் வேர்ட் பண்ணி போடலாம் உனக்கு. அப்படி இருந்தாலும் உனக்கு அந்த ஐடியா வராது தட் அந்த சேனை வந்து ஆசிரமத்துக்கு பக்கத்துலயே இருக்கு, ஆகையினால உனக்கு வந்து தூசி இங்க வந்து அந்த வல்கலத்து மேல விழுந்துருங்கிற அந்த அந்த என்ன சொல்றது, தி அர்ஜென்சி டு ரிமூவ் இட் ஃப்ரம் த ட்ரீ இல்லையா. அது ஒண்ணு, பக்கத்திலேயே இருக்கு சேனை, அதனால நீங்க விலகணும். இல்ல சேனை அங்க எங்கேயோ இருக்கு வரட்டுமே அப்படின்னா அது வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமேன்னு இருக்கலாமோ இல்லையோ, பொறுமையா போலாமோ இல்லையோ, அதுக்காக அந்த அர்ஜென்சியை காமிக்கிறதுக்காக ஆசிரம துருமேஷுன்னு போட்டார். இல்ல அதே வல்கலம் காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் இல்ல, ஜல ஆர்திரம்ங்கிறதுனால இம்மிடியேட்டா நம்ம அந்த வல்கலத்தை எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். ஜல ஆர்திரம்ங்கிறதையும் யூஸ் பண்றார் இல்லையா. இதில் வந்து இது வந்து ஒரு விதமான அப்பிரஸ்துத பிரசம்சா, தட் இஸ் பிரஸ்துதமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, எதில் ஆரம்பிச்சது இந்த ஸ்லோகம் பார்த்தேன்னா, பிரத்யாசன்னகா மிருகயா விஹாரி பார்த்திவகா துஷ்யந்தகான்னு ஆரம்பித்தார். அந்த பிரத்யாசன்னகாங்கிறது பிரஸ்துதமாக இருக்கிறச்சே எப்படி துஷ்யந்தன் வந்திருக்காங்கிறத தானே டிஸ்கிரைப் பண்ணணும். ஆனா அதை டிஸ்கிரைப் பண்ணாத அந்த துஷ்யந்தனுடைய வருகையினுடைய எஃபெக்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல. அதனால அது அப்பிரஸ்துதம் இல்லையா நமக்கு. அது வந்து அதனாலதான் இந்த இடத்துல அப்பிரஸ்துத பிரசம்சாவும் சொல்லலாம் நீ. காவியலிங்கம் அஃப்கோர்ஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் இண்டிகேஷன்ஸ் நம்ம எடுக்கணுங்கிறத சொல்றோம் இல்லையா, அது காவியலிங்கம். இந்த ஆக்சுவலி ஒரே ஒண்ணு, அண்மையத்துல சோ இந்த விடப்ப விஷக்த ஜலாத்ர வல்கலேஷுன்றது ஆசிரம துருமேஷுக்கு விசேஷனம். எஸ் ஆமா, ஏஷு தேஷுன்னு ஆசிரம துருமேஷுக்கு விசேஷனமா போறது. அப்படி இல்லன்னா உனக்கு தனித்தனியா எப்படி நீ எடுத்துப்ப? அப்ப என்ன தெரியுமா ஆகும், சலப சமூக இவ ஆசிரம துருமேஷு பததின்னு தனி சென்டென்ஸா போட்டுக்கணும் நீ, அப்புறம் எப்படி அது சரியா வராது. சோ விடப விஷக்த ஜலார்த்ர வல்கலேஷு ஆசிரம துருமேஷு துரக குரஹதஹா இது ரேணுஹு பததிங்கிற மாதிரி. ஓகேயா, இந்த சலப சமூகமும் வந்து எப்படி வந்து எவ்வாறு இந்த மரங்கள்ல விழுமோ அதே மாதிரி தான் இல்லையா. அதுக்கும் இப்போ ரேணுக்கும் வந்து ஆசிரம துருமேஷு இல்ல விழருது, உனக்கு வந்து பததி இவங்கிறது கிடையாது, பததியில போகாது. ரேணுகும் ஓகே, ரேணுகுங்கிறது உபமேயம், சலப சமூகங்கிறது உபமானம், சாதாரண தர்மம்ங்கிறது பரிணத அருண பிரகாஷகா சாதாரண தர்மம். ஓ ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதான். ஜலார்த்ரவல்கலேஷு பததி பரிணத பரிணத அருண பிரகாஷஹ ஷலப சமூஹ இவ ஆஶ்ரம த்ருமேஷு. சோ ஷலப சமூஹ இவ பரிணத அருண பிரகாஷஹ பததி, அவ்வளவுதான். இப்போ இது வந்து அச்சேதன வஸ்துக்கு என்ன பிரச்சனை, சோ சேதன வஸ்துக்கு என்ன பிரச்சனை அடுத்தது? அபிச தீவிராகாத பிரதிஹத தருஹு ஸ்கந்த லக்னைக தந்தஹ பாதாக்ருஷ்ட வ்ரத திவலயா வ்ரததி வலயா ஆசங்க வலயா ஆசங்க சஞ்சாத பாஷஹ மூர்த்தோ விக்னஸ் தபச இவனோ பின்ன சாரங்க யூதோ தர்மாரண்யம் பிரவிசதி கஜஹ சந்தன ஆலோக பீதஹ.
ஸ்யந்தன ஆலோகபீதா கஜஹா தர்மாரண்யம் பிரவிஷதி, தர்மாரண்யம் பிரவிஷதி கஜஹா ஸ்யந்தன, ஸ்யந்தனம்னா ரதம், ரதத்தை பார்த்ததுனால அப்படியே பயந்து ஒரு கஜஹா யானையானது தர்மாரண்யம் பிரவிஷதி தபோவனத்துக்குள்ள நுழையிறது அப்படிங்கிறார். அடுத்தது, அப்போ தபோவனத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பீதி தானே, அந்த இடத்துல ஒரு கஷ்டம் தானே ஏற்பட போறது இல்லையா? இப்ப யாரையே உள்ள நுழைய அந்த மாதிரி. யானை உள்ள நுழையிறது, எப்படிப்பட்ட யானை? சாதாரணமா இல்ல. இப்போ வருது, சந்தன ஆலோக பீதகா. சோ சந்தனத்தை பார்த்ததுனால பய ஹேத்து அது, அந்த இது ரதத்தை பார்த்த உடனே யானைக்கு பயம் வந்துருது. சோ யானையில உனக்கு வந்து இது பயம்ங்கிற பாவம், ஸ்தாயி பாவம் இருக்கு அந்த இடத்துல. சோ தர்மாரண்யம் பிரவிஷதி. இப்ப என்னென்னலாம் அதுக்கு வந்து விசேஷணம் போட்டு சொல்றாருன்னா, தீவிர ஆகாத பிரதிஹத தருகு, நேர போய் அது ஒரு ஒரு இதை முட்டின்றிருத்து, அது என்ன மரத்துல போய் முட்டின்றிருத்து, தீவிர ஆகாதம், ரொம்பவும் தீவிரமா அது போய் மரத்துல முட்டின்றதுனால அதுக்கு ஒரு பல்லு இருக்கு, அந்த அந்த தந்தத்துல போய் ஒரு களை ஆனது இதுவாயிடுத்து, ஒட்டின்றிருத்து. ஓகே, ஸோ ஸ்கந்த லக்ன ஏகதந்தா, அது போய் மரத்துல இடிச்சதுனால தீவிர ஆகாத தீவிரமாக அடித்து பிரதிஹத தருகு, அதை வந்து ஒரு என்ன சொல்றது அட்டாக் பண்ணி அது வந்திருக்கு, அந்த மரத்தை அட்டாக் பண்ணிட்டு வந்ததுனால ஸ்கந்த லக்னம் ஏகதந்தா இல்லையா, லக்ன ஏகதந்தா, ஸ்கந்த லக்னைக தந்தா, ஸ்கந்த அதனுடைய அந்த இது அது என்ன கிளையா, கிளை, கிளையில ஒரு பல்லானது இது அட்டாச் ஆயின்னு இருக்கு. ஸோ யானை உள்ள வர்றச்சேயே அதனுடைய ஒரு தந்தத்துல வந்து ஒரு களை வந்து போய் ஸ்டக் ஆகி வந்தது வச்சுக்கோ, ஏன் அது பாதாலே நமக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்குமோ இல்லையோ. வைல்ட் எலிஃபென்ட்டுங்கிறது இம்மிடியேட்டா அது அந்த அந்த டிஸ்கிரிப்ஷனை கேட்டோடனே நமக்கு தெரியுமே, ஏன்னா அது போய் ஒரு மரத்தை அடிச்ச வேகத்துல அது பிச்சுண்டு தாண்டி வந்திருக்கு, அப்போ அந்த களையும் உடைச்சு அந்த களை வந்து அந்த இது இட் வாஸ் அனேபிள் டு டேக் இட்ஸ் டஸ்க் அவுட் ஆஃப் தட் பிரான்ச், அதனால அந்த பிரான்ச் வந்து அந்த டஸ்க்லயே அப்படியே லக்னமா இட் வாஸ் கிளிங்கிங் டு இட் அண்ட் இட் கேம் ரைட்டா. ஸோ தீவிர ஆகாத பிரதிஹத தருஹு, பிரதிஹதம்னா அது போய் அட்டாக் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஸோ தீவிர ஆகாத பிரதிஹத தருகு, அந்த கொலிஷன்னால என்ன ஆயிடுத்து, ஸ்கந்த லக்னைக தந்தா, அதனுடைய ஒரு தந்தத்தில் அந்த கிளையானது ஓட்டி கொண்டு விட்டது. அதுக்கப்புறம் கால் எப்படி இருக்கு, பாத ஆக்ருஷ்ட விரததிஹி வல விரததி வலையா ஆசங்க சஞ்சாத பாஷகா, அதுக்கு காலில் வந்து அங்கே இருக்கிற கொடியெல்லாம் வந்து காலை சுத்தின்றிருத்தோம், ஏன்னா கண்மண் தெரியாத அது ஓடி வந்திருக்கோ இல்லையோ, அதனால அங்கங்கே இருக்கக்கூடிய கொடியானது காலில் நன்னா சுத்தின்றிருத்து. ஸோ பாத ஆக்ருஷ்ட காலினால இழுத்துண்டு வர்றது எதை, விரததி வலையா, கொடியினால் ஆன ஒரு வளையம் செயின், அதுக்கு ஸ்ருங்கலா, அந்த கொடியினால் ஆன ஒரு சங்கிலி, அந்த சங்கிலியினால் ஆசங்க அதனுடைய சேர்க்கையினால் சஞ்சாத ஏற்பட்ட ஒரு பாசம் கயறு, இதை கொண்ட யானை. புரியுறதா வேர்ட் பை வேர்ட்? ஸோ காலில் வந்து அந்த கொடி மாட்டின்றிருத்து, அந்த கொடி வந்து ஒரு சங்கிலி மாதிரி இருக்கு, அதுக்கு அது ரவுண்டாக சுத்தின்றிருத்து காலில், அதனால அதுக்கு பாசக்கயிறுனால கட்டினா மாதிரி இருக்கு ஒரு கால். ஓகே, பாத ஆக்ருஷ்டங்கிறச்சு அந்த வந்து ரெண்டு நாலு பாதம்லாம் எடுத்துக்க முடியாது, நாலு பாதம்னா அதால நகரவே முடியாது, இங்க வந்து பாதங்கிறச்சு ஒரு பாதத்துல மாத்திரம் அந்த கால் இழுத்துட்டு வருதுன்னு வச்சுக்கணும், அப்பதான் அதனுடைய அந்த ஃபோர்ஸ் நமக்கு புரியும், அந்த எந்த வேகத்துல யானை வருதுங்கிறது நமக்கு புரியும் இல்லையா. சோ பாத ஆக்ருஷ்ட விரதத்தி வலையா சங்க சஞ்சாத பாஷகா. அப்போ பாக்குறதுக்கு இன்னொன்னு பின்ன சாரங்க யூதா, அங்கே எக்கச்சக்கமா மான்கள் ஓடின்னு இருக்கு, அந்த மானே தலைதறிக்க ஓட வைக்கிறதுன்னா இது என்ன ஒரு வேகத்துல இந்த யானை உள்ள வரணும், ஏன்னா ஆசிரம மிருகம்ங்கிறது என்ன சஞ்சாத விஸ்வாசாத்து அங்கேயே நின்னுட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்குங்கிறான் இல்லையா. இந்த நீவாராகா சுககர்ப்ப கோட்டர முகாத்துங்கிறச்சு இடத்துல சொல்றானே, விஸ்வாச உபகமாத்து அபிநகதையா இல்லையா, சப்தம் சகேந்தே மிருகாக, எந்த சப்தத்தையும் வந்து அது பொறுத்துக்கிறது அப்படிங்கிறான். இவனுடைய ரதம் வந்த பொழுதும் துஷ்யந்தன் இந்த ஆக்ட் ஆரம்பத்துல என்ன சொன்னான், விஸ்வாச உபகமாது அபிநகதையா இது மிருகாகான்னா,
எங்கேயுமே போகாத இந்த இடத்துலயே இருக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்கு அதுக்கு. யாரும் நம்மள ஒன்றும் இங்கே பண்ண மாட்டாங்கிற விசுவாசம். அப்போ அப்பேற்பட்ட ஆசிரம மிருகங்களையே பின்ன சாரங்க யூதான்னு சொல்லித்துனா அப்போ இது என்ன வேகத்தில் வரணும் இல்லை, கோரிலேஷன் அதையும் இதையும் கம்பைன் பண்ணிக்கணும். ஸோ பின்ன சாரங்க யூதா அந்த மிருக கூட்டத்தை பின்ன செதறி அடிச்சுது. அதனால அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது, தபசகா விக்னஹா மூர்த்தகா விக்னஹா இவ, தபஸுக்கு ஒரு விக்னமானது அப்படியே சரீர ஸ்வரூபம் எடுத்துட்டு வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த இது யான் யானை வந்து நிற்கிறது. அப்பேற்பட்டு இந்த கஜகா யானை சந்தன ஆலோக பீதகா, அந்த ரதத்தை பார்த்ததுனால பயங்கொண்ட இந்த யானையானது தர்மாரண்யம் பிரவிசதி, இந்த காட்டுக்கு இது தபோவனத்துக்குள்ள நுழையிறது. இங்கே உனக்கு சுபாவோக்தி அதே அப்பிரஸ்துத பிரசம்சா, போன ஸ்லோகத்துக்கு எந்த யுக்தியை வச்சுட்டு அப்பிரஸ்துத பிரசம்சா சொன்னோமோ அதே தான் இங்கேயும். நமக்கு பிரஸ்துதம் வந்து அந்த ராஜா அவனுடைய ஆர்மி வர்றது, வெரஸ் இங்க என்ன சொல்றார், யானை உள்ள நுழையிறதுன்னுட்டு அந்த இதனுடைய காரியமா இருக்கக்கூடியத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால அப்பிரஸ்துதத்தினுடைய ஒரு இண்டிகேஷன் இருக்கு. ஓகே, வேற ஏதாவது சொல்லியிருக்காரா என்ன? அது வந்து உத்பிரேக்ஷா, மூர்த்தோ விக்னஸ் தபச இவங்கிறது ஸ்வரூப உத்பிரேக்ஷா, அந்த இடத்துல இல்லையா வஸ்து உத்பிரேக்ஷா. விக்ன தபஸுக்கு விக்னமானது அப்படியே சரீரம் எடுத்து உருவெடுத்து வந்தார் போல் இருக்கிறது எதுவுமே. ஏன்னா அது வந்து உள்ள அந்த புல் என்ன சைனா ஷாப்னு சொல்ற மாதிரி யானை பூந்து அது ஒரு ரகளை பண்ணிட்டு போயிடுத்துன்னா யாருக்குமே அவளால் அவளுடைய தபஸை வந்து அந்த அந்தந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியாதோ இல்லையோ. ஆச்ச, இப்போ கர்மானுஷ்டானங்களுக்கு ஒரு ஒரு டைம் டிலே ஆகிடும் அப்புறம். ஏன்னா நம்ம அது பண்ண ரகளையை வந்து சரி கட்டுறதுக்கு தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம். அதனால தபசா விக்னா அது உருவெடுத்து வந்த மாதிரி இருக்கு. மூர்த்தோ விக்னஸ் தபசைவ நோ நகா தபசா, எங்களுடைய தபசிற்கு ஒரு விக்னமானது சரீரம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு. ஸோ மூர்த்தோ விக்னஸ் தபசைவனோ பின்ன சாரங்க யூதா தர்மாரண்யம் பிரவிசதி கஜ சிந்தனாலோக பீதா. ஓகேயா, சர்வாக சர்வாக கர்ணம் தத்வா கிஞ்சிதிவ சம்பிராந்தாக, அது கேட்டுட்டு எல்லாருமே பயப்பட்டுடுறா, அனசூயா சகுந்தலா பிரியம்வதா எல்லாரும். ராஜா ராஜா ஆத்மகதம் அஹோ திக் பௌரா அஸ்மதன்வேஷின தபோவனம் உபருந்தந்தி பவது பிரதிகமிஷ்யாம ஸ்தாவத். அவ அந்த இவனோட கூட நிறைய பேர் பரிவார ஜனங்களோட தானே வருவான் ராஜா, அந்த பரிவார ஜனங்களோட விலகி ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு சொன்னான் முதல்ல இல்லையா. அதனால இப்போ தே ஹவ் ஃபைனலி காட் அப் வித் ஹிம், அந்த சிட்டிசன்ஸோ இல்லை யார் யாரெல்லாம் ராஜாவோட அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்தாலோ சைனிக்காக இவாள்லாம் வந்து தே ஹவ் ஃபைனலி காட் அப். அப்போ அவ என்ன பண்றா, அஸ்மதன்வேஷினகா என்னை தேடிக்கொண்டு தபோவனம் உபருந்தந்தி இந்த இதை வந்து டிஸ்டர்ப் பண்றான், ஆசிரமத்தை வந்து டிஸ்டர்ப் பண்றா, பவது பிரதிகமிஷ்யாம ஸ்தாவது, அப்போ நான் இப்போ கிளம்பியே தீரணும் இல்லையா. ஸோ அவனுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுது. சக்கியம் ஆர்யா, இந்த இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து தான், பிகாஸ் உனக்கு ரொம்ப ஒன்றும் விசாரணை இல்லை, சரி நாங்களும் கிளம்பணும் அப்படின்னுலாம் சொல்றது சேர்ந்து சொல்லுவா இல்லையா. அல்ல ஆரண்யக விருத்தாந்தேன, ஆரண்யக விருத்தாந்தேன பரியாகுலாஹ ஸ்மஹ அனுஜானீஹி ந உடஜ கமனாய நஹா உடஜ கமனாய. ஸோ ஆரண்யக விருத்தாந்தேன இந்த அரண்யத்தில் வசிக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்னென்னலாம் ஏற்பட்டிருக்கோ அந்த கதையை கேட்ட உடனே ரைட், அல்லது ஆரண்யகம்ங்கிறச்சே வைல்ட் எலிஃபெண்ட்னு எடுத்துக்கலாம். இந்த கதை எலிஃபெண்ட்டை பற்றி கேட்ட உடனேயே எங்களுக்கு வந்து இதுவாக இருக்குது. யானை பற்றி கேட்ட உடனே பரியாகுலாக ஸ்மஹா கலங்கினவர்களாக இருக்கோம், அனுஜானீஹி நகா உடஜகமனாய நாங்கள் அந்த இது குடிசைக்கு திரும்பி போகிறதுக்கு நீங்கள் வந்து விடை கொடுக்கணும், பர்மிஷன் கொடுங்க. ராஜா ச சம்பிரமம்
கச்சந்து பவத்திய ஆ வயமபி ஆசிரம பீடா யதா நபவதி ததா பிரயதிஷ்யாமகே. எப்படி அத என்ன அழகு பார். பயமபி ஆசிரம பீடா யதான பவதி, ஆசிரமத்துக்கு ஒரு அவதூறு சாரி உபதிரவம் இல்லாத எப்படி இருக்க முடியுமோ அவ்வாறு நான் நடந்துக்கிறேன். ஏன்னா இவன் தானே ராஜபுருஷன் தானே. ஸோ ஆஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ராஜா ஹி ஹேஸ் டு ஒரு ஒரு ஆஸ்வாசனப்படுத்தி ஆனோ அவளை. கவலைப்படாத, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன். சர்வே உத்திஷ்டந்தி, ஆ ஆ சொல்லு என்ன. உத்திஷ்டந்தின்னு போட்டுட்டேன். சர்வோ சர்வஹா சர் சர்வேதன் சர்வஹா உத்திஷ்ட சர்வஹா உத்திஷ்டந்தின்னு வரணும். இல்ல சர்வே உத்திஷ்டந்தி. சர்வே தானே வரும் இல்லையா, ம், பகுவச்சனம். ஆமா. உத்திஷ்டந்தி இட் குட் ஜஸ்ட் பி எ டைப்போ. ம், ஆனா டைப்போன்னு எடுத்துன்றோம். சர்வே உத்திஷ்டந்தி, எல்லாரும் கிளம்புறா. பட் அந்த இடத்துல வந்து சர்வேங்கிறச்சு துஷ்யந்தனும் சேர்ந்து எழுந்துக்கிறாங்கிறது தெரியுது. சரி. ம், சக்யோ ம், ஆர்யா அசம்பாவித அதிதி சத்காரம் பூயோபி பிரேட்சண நிமித்தம் லஜ்ஜாவகே ஆர்யம் விஜ்ஞாபயிது. ஆர்யம் விஜ்ஞாபயித்தும் அசம்பாவித அதிதி சத்காரம். உனக்கு இது வரைக்கும் நாங்கள் வந்து அதிதி சத்காரம் பண்ணலை. அதாவது அந்த ஊட்டச்சத்து கழிச்சின் போயோ இல்லை அங்கிருந்து இதை கொண்டு வா, பழத்தை கொண்டு வா, சாப்பிட்றதுக்கு ஜலம் அதெல்லாத்தையும் கொண்டு வான்னு சொன்னப்போ போகலை. அவள் இங்கேயே உட்காந்துட்டா இல்லையா? ஏன்னா உங்களை பார்த்த மாத்திரத்துலேயே எனக்கு போகும்னு சொன்னார். ரைட், இந்த பேச்சே போகும் எனக்குன்னு சொன்னார் இல்லையா? ஸோ அசம்பாவித அதிதி சத்காரம், உங்களுக்கு அதிதி சத்காரம் செய்யாததினால் பூயோ அபி, ஐ ஹாவ் அ ஃபீலிங் அந்த முதல் சக்யோ வந்து பிரியம்பதாவா இருக்கலாம், இந்த ரெண்டாவது வந்து அனசூயாவா இருக்கும். ஓகேயா? ஜஸ்ட் டு டிஸ்டிங்விஷ். ஸோ அசம்பாவித அதிதி சத்காரம் பூயோபி மறுபடியும் பிரேக்ஷண நிமித்தம் ஆர்யம் விஜ்ஞாபயித்தும் லஜ்ஜாவகே. உங்களுக்கு வந்து உங்களுக்கு திருப்பியும் உங்களை பார்க்கலான்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் வெக்கமா இருக்குங்கிற. ஏன்னா உங்களுக்கு இந்த தரம் பார்த்தப்பவே உங்களுக்கு அதித்ய சத்காரம் ஒழுங்கா பண்ணலை. இப்போ உன்னை திருப்பி பார்க்கறச்சு, சரி இப்போ புனர்மிலாமகான்னா நம்ம வந்து உனக்கு ஒழுங்காவே நான் அதித்ய சத்காரம் பண்ணலையே அப்படிங்கிறா அழகா. இல்லையா? ஆ, ராஜா ம் மாமா ஏவம் ம் தர்ஷனேன ஏவ பவதீனாம் புரஸ்கிருதோஸ்மி. ம் உங்களை பார்த்ததே எனக்கு போறோம். ரொம்ப இது பண்ணாத. தர்ஷனமா தர்ஷனேனைவ அத்ர பவதீனாம் தர்ஷனேனைவ, உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே உங்களுடைய தர்சனத்தினால புரஸ்கிருதா அஸ்மி, அனுகிரகம் பண்ணப்பட்டவனாக இருக்கேன். சகுந்தலா சகுந்தலா ராஜானம் அவலோகயந்தி ச வியாஜம் விளம்பிய சக சகிபியாம் நிஷ்கிராந்தா. சவ்யாஜம்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தடுக்கிறது, இல்லை கீழே பார்க்குறா, இல்லை அந்த மலை இதை கொடியை பார்க்குறா, மரத்தை பார்க்குறா, என்னமோ பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சுண்டு அவள் போகிறா. அது ஆக்டர்னுடைய ஒரு வைசிஷ்டியம். என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி ஆக்டருக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷீ கேன் டூ வாட் எவர் ஷீ வாண்ட்ஸ் அண்ட் ஷீ கேன் ப்ரோ டூ அந்த அந்த சீனை இல்லையா? அதுக்காக சவ்யாஜம்னு ஓப்பனாக விட்டார் இவர் காளிதாசன் இல்லையா? அந்தந்த ஆக்டருக்கு எப்படி எப்படிலாம் சொல்றதோ. ஏன்னா நம்ம பத்மா சுப்பிரமணியம் கிட்ட விட்டோம்னா வந்து 1 ஹவருக்கு அதையே நடத்துவோம் இல்லையா? கத்துக்குட்டியா இருந்தா 1 நிமிஷம் பார்த்துட்டு போயிடும், அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். இட் இஸ் ஒரு காளிதாசனோட இது, ஓபன் எண்டட். ராஜா மந்தௌத் சுக்கியோஸ்மி நகரகமனம் பிரதி. அவ போனதுக்கு அப்புறம் இவனுக்கு வந்து தனியா சாலிலோக்கி மாதிரி அந்த ஒரு குட்டி இது சொல்றான். எனக்கு இப்போ வந்து நகரம் பிரதி, நகர கமனம் பிரதி, நகரத்துக்கு போகிறதுக்கு மந்த ஔத்சுக்யா அஸ்மி, எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை, ச போணுமான் இருக்கு. யாவது அனுயாத்திரிகான் சமேத்திய ந அதிதூரே தபோவனஸ்ய நிவேஷயே நிவேஷயேயம். நிவேஷயேயம். அனுயாத்திரிகான கூடவே பின்னாடி வந்தவாளை திரட்டிண்டு சமேத்திய அவளை கூட்டிண்டு இங்கே தபோவனத்துக்கு பக்கத்திலேயே, தபோவனசிய நாதி தூரே நிவேஷயேயம், நிவேஷயேயம்னா நான் இருக்கேன், லெட் மீ ஒரு டென்ட் போட்டுருக்கேங்கிறான், என்கேம்ப் இது கேம்ப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். நகலு நகலு சக்ரோமி
சகுந்தலா வியாபாராத் ஆத்மானம் நிவர்த்தயதி. சகுந்தலையினுடைய அந்த செயல்கள், அவ என்னென்னலாம், ஆர் என்னுடைய மனசானது அந்த மனோவிருத்தியை தாண்டி வேற எங்கேயும் போகலை. சகுந்தலையை சுற்றியே இருக்கு என்னுடைய மனசு. ஐ எம் நாட் ஏபிள் டு பிரதிநிவர்த்தயத்துவம், எனக்கு நிவர்த்தயத்துவம் என்னை திருப்புறதுக்கு என்னால் முடியல. ஏன்னா அந்த பியூட்டிஃபுல் ஸ்லோகம், கச்சதி புரஷரீரம் தாவதி பஷ்சாத் அசம்ஸ்துதம் சேதா சீனாம் சுகம் இவ கேதோஹோ பிரதிவாதம் நியமானச்சு. பியூட்டிஃபுல்லாக ஒரு தேர் போகிறது, தேர் போகிறச்சே மேலே இருக்கிற கொடி எப்படி போகும்னா பின்னாடி பறக்கும். நீ பார்த்தேன்ன அந்த மாதிரி கச்சதி புற ஷரீரம், என்னுடைய சரீரம் வந்து முன்னாடி போகிறதே தவிர அசம்ஸ்துதம் சேதகா, இந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக சஞ்சலமாக இருக்கக்கூடிய என்னோட மனசு எப்படி இருக்குன்னா பஷ்சாத்து தாவதி பின்னாடி போகிறது, அவளை நோக்கி, சகுந்தலையை நோக்கி. எப்படி என்ன உபமானம் கொடுக்குறார், கேதோஹோ பிரதிவாதம் நியமானஹா நியமானஸ்ய கேதோஹோ பிரதிவாதம், அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு பேனர் ஒன்று போகுச்சுன்னா அது எப்படி இந்த பக்கம் நம்ம போயிட்டே இருக்கிறச்சே பிரதிவாதம், அந்த அகேன்ஸ்ட் விண்டு வந்து எப்படி பின்னாடி ஒன்று தள்ளிண்டு போகுமோ அது போல சீனாம்சுகம் இவ, அந்த சீனாம்சுகம்ங்கிறச்சு அந்த சஞ்சலத்துவத்தை காமிக்கிறது. சீனாம்சுகம்னாலே சைனா சில்க், சீன தேசத்துல இருக்கக்கூடிய அந்த அம்சுகம். ஸோ சைனா சில்க்ல வந்து நம்ம ஒரு துணி போட்டு என்ன நல்ல காடா துணி இல்லைன்னு அர்த்தம், அந்த வல்கலத்தை போட்டு கட்டினோம்னா இதுல கொடி கம்புல அது வந்து வெயிட்லயே அது அப்படியே நின்றுட்டு இருக்கும் ஸ்ட்ரெயிட்டா. வெறும் அந்த ஒரு பளபளான அசைகின்ற ஒரு சைனா சில்க்ல போட்டோம்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஒரு ஒரு லைட்டாகவும் இருக்கும், அதனால காத்து ஈஸியா அதை பின்னாடி எடுத்துட்டு போகும். ஒரு இப்போ இது முன்னாடி போச்சுன்னா, தேர் முன்னாடி போச்சுன்னா பின்னாடி கம்பத்துல இருந்து அந்த கொடி வந்து பின்னாடி பறக்கிறது. பிரதிவாதம் நியமானஹா, அப்போ பிரதிவாதம் நியமானஹாங்கிறச்சு இங்க வந்து அந்த மனசு நியமானஹாங்கிறது சகுந்தலா இழுக்கிறா மனச. த பேரலல் பிரஸ்துதத்திலையும் அப்பிரஸ்துதத்திலையும் உனக்கு பேரலல் எங்க எப்படி இருக்கு, அசம்ஸ்துதம் சேதகா சஞ்சலமாக இருக்கக்கூடிய என்னோட மனசானது பஷ்சாத்து தாவதி பின்னாடி போகிறது, ஆனா சரீரமானது புறஹா கச்சதி. அப்போ அங்க எப்படி நியமான பிரதிவாதம் நியமானசிய கேதோஹோ பின்னாடி செல்கின்ற ஒரு காற்றினால் நியமானசிய இழுக்கப்பட்ட கேதோஹோ கொடியினுடைய சீனாம்சுகம் இவ, அந்த ஒரு சைனா கிளாத் மாதிரி இருக்கு. கொடியில கட்டிருக்கிற கிளாத்தை விட அந்த அந்த எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிற அந்த பேனர் எப்படி பின்னாடி பறக்குமோ அதுபோல என்னுடைய மனசு அப்படியே பின்னாடி அவளை நோக்கி போறது. பிரதிவாதம்ங்கிறது அவ பிடிச்சி இழுத்துட்டு போறாங்கிறது நம்ம அங்க கம்யமா இருக்கு இல்லையா, நம்ம புரிஞ்சுக்கணும் அது ரைட். இங்க வந்து அதிசயோக்திய சொல்றார், உத்பிரேக்ஷா அதிசயோக்தி. ஏன்னா கச்சதி புற ஷரீரம் உனக்கு மனஹா அசம்ஸ்துதம் பஷ்சாத்து தாவதி இவங்கிறார். அப்ப தாவதி இவன்னு சொல்றச்சே உனக்கு அந்த இடத்துல அதிசயோக்தி தானே இல்லையா. அப்கோர்ஸ் அங்க இது கம்யம், உத்பிரேக்ஷாங்கிறது கம்யம் ஆயிடுறது. சரீரத்தை விட்டு இருக்க முடியாத நிலை பெற்று இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனசானது எவ்வாறு சரீரத்தை விட்டு பின்னாடி போகிறதோ அப்படி போக முடியுமா, முடியாது, அது ஃபேன்சி. இது நிஷ்கராந்தா சர்வே, இது பிரதமோங்க பிரதமோங்க இதோட